ஸோ ஹே கைஸ் நான் அவங்க இதுலேருந்து என்ன பண்ணி சேவைக்கு விகமிங் சூப்பர் நேச்சுரலேருந்து ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்போது புக்கனுடைய ஆத்தர் டாக்டர் ஜோ ஸ்பென்சா ஸோ அவர் வந்து எப்படி இந்த மெடிடேஷன்லாம் பண்ணுறது எப்படி நம்மளுடைய மைண்டை வந்து ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறது இந்த குவான்டம் லெவலில் போய் நம்ம அந்த மேனிஃபெஸ்டேஷனில் எப்படி பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி தந்தார் இல்லைங்களா இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா லைஃப் டைமில் நிஜமாலுமே நடந்த ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதான் கேட்குறவங்க நம்மவும் செய்வாங்க இல்லையா ஸோ அதற்காக தான் அவர் வந்து என்னென்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் பையனுக்கு நடந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து ஊரில் எல்லாத்துக்கும் சொல்லித்தரார் பார்த்தீங்களா அதே விஷயத்தை அவர் பையன்கிட்ட சொல்லி அவங்க பையன் வந்து அதை செஞ்சு பார்த்து ஒரு மேஜர் ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிருக்கார் ஸோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறார் அவர் பையனுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அதே வழியை நமக்கு சொல்லித்தரார் ஸோ அதை வந்து தாராளமாக நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இந்த வீடியோவில் அதை நான் சொல்கிறேன் அந்த வீடியோ அந்த சொல்லக்கூடிய பயிற்சி முறையை இன்னும் தெளிவாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள் இதனுடைய பொட்டென்ஷியல் உங்களுக்கு அப்போ தான் புரியும் இது எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர இது ஒன்றும் புது விஷயம் ஒன்றும் கிடையாது எல்லாமே நம்மளுடைய பெரியவங்க காலங்காலமாக சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய தான் பட் எனவே இதுலேருந்து அப்படியே பார்க்கலாம் ஸோ இவருடைய பையனுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நல்லா படிக்கிற பையன் நல்ல ஒரு திறமையான பையன் இந்த சர்ஃபிங்னு சொல்லுவாங்கள்ல இந்த கடல் அலையில் வந்து இப்படி மிதந்துட்டே போவாங்கள்ல இந்த சர்ஃப் போர்டு வச்சுட்டு ஸோ அதில் எல்லாம் பயங்கரமான ஒரு ஆர்வமும் திறமையும் வந்து உள்ள ஒரு பையன் ஸோ ஆனால் நார்மல் டே ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன் நல்லபடியாக இருந்தான்னா எந்த பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரி ஒரு தான் ஸோ படித்து முடித்தோன்னே அவங்க ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபி எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியில் போய் சேர்றாரு அவங்க வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கான்ட்ராக்ட் அது மிலிட்ரிக்கு வந்து அதை டிசைன் பண்ணி கொடுக்குறது ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் கான்ட்ராக்ட் முடியுது அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாண்டியேகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஸ்டார்ட்அப்பில் போய் ஒர்க் பண்ணுறாரு அந்த ஸ்டார்ட் அப் ஒர்க் போகும்பொழுது கொஞ்சம் ஒரு சில மேனேஜ்மெண்ட் கூட கசப்பாகுது பேசாமல் அந்த வேலையை விட்டு போட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பாட்ட சொல்லிவிட்டு அப்போ நான் வந்து இந்த மாதிரி சர்ஃபிங் பண்ணுறதுக்கு போகிறேன் ஒரு லாங் பிரேக் எடுத்துக்க போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு அங்கெல்லாம் அப்படியே கிளம்பி போயிடுறாரு ஏழு மாதம் பிரேக்கு சரிங்களா ஸோ ஆறு மாதம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க அப்பாவுக்கு ஃபோன் கால் வருது யார் டாக்டர் ஜோ டிஸ்பென்சர் ஸோ அவருக்கு வந்து அவருடைய பையன் ஜேஸ்கிட்டருந்து ஆறு மாதம் கழித்து நியூஸிலாந்துலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஆறு மாதம் முடிஞ்சு போச்சு எனக்கு ஒரு மாதிரி போதும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சி என்னோடய லைஃப்பை வந்து நான் செட்டில் பண்ணோம் எனக்கு என்ன பண்ணுறது எங்கே போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பமாக இருக்குது நான் வந்து முந்தின செஞ்சுட்டு இருந்த வேலையை விட எனக்கு ஒரு பெட்டரான வேலை அதே சம்பளம் இல்லைனாலும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட அதிகமாக சம்பளம் கிடச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய முடிவில் தான் இருக்கணும் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க நான் செய்கிறேன் மெக்கானிக்கலாக என்னுடைய லைஃப் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு இது வேணும் நான் என்ன பண்ணுறது எனக்கு புரியல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னோட அவங்க அப்பா அப்படியே பொறுமையாக ம் 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 எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு ஓகே பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்ல ஆரம்பிக்கிறார் இங்கேருந்து இப்போ முக்கியமாக ஆரம்பிக்குது சரிங்களா இதெல்லாம் நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோ ஜேஸ் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறாக்க ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்னால் கொஞ்சம் கூட பெருசாக இருக்கிற மாதிரியே எடுத்துக்கோ எடுத்தோன்னா உன்னோட இனிஷியல் ஜே அதை எழுது ஜேஸில் வந்து அந்த ஜே அப்படிங்கிறத எழுது இது வந்து நீ ஒரு ஆல்ஃபெட் ஒரு ஒரு எழுத்தாக வந்து நீ பார்க்காத இது வந்து ஒரு சக்தி மையம் இது நீயா பார் கம்ப்ளீட்டாக அந்த நீ எழுதுறது பாரு இது மனசில் கூட நம்ம பண்ணிக்கலாம் மனசார கூட ஒரு எழுத்தையோ ஒரு எண்ணையோ நினச்சிக்கிட்டு இப்போ சொல்லக்கூடிய பயிற்சி பண்ணலாம் ஆனால் அதை ஏன் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது எழுதும்போது அது உருப்பெருது அது இன்னும் நம்ம கண்ணால் பார்த்து அது உணரும்பொழுது அதுக்கு இன்னும் சக்தி அப்படிங்கிறத நம்ம கூட்டுறோம் அது கூடுது சரியா அதனால தான் எழுத சொல்கிறேன் எழுதுன்னு அந்த ஜேன்னு ஒரு பெருசாக கேபிட்டல் லெட்டரில் ஒரு ஜே அப்படின்னு எழுதிக்கிறாரு அந்த ஜேவை சுற்றி இப்படி நிலைநெலியா இப்படி வட்டமாக இப்படி வர ரெண்டு லைன் இப்படி வர இப்படி வட்டமாக நிலைநெளியா அப்படின்னு ஒன்று சரி அப்படின்னு வரைஞ்சிடுறாரு வரைஞ்ச உடனே நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் உனக்கு எப் என்ன மாதிரி தேவைகள்லாம் இருக்குது அதாவது நீ எப்படி வேலை செய்யணும் உனக்கு என்ன மாதிரி வேலை வந்து உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஒரு பக்கத்தில் எழுது இப்போ சென்ட்ரு பேஜில் அந்த ஜேன்னு எழுதி நெலி நெலிய அதை வந்து இப்படி சர்க்கிள் பண்ணியாச்சு அந்த லெஃப்ட் சைடில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன மாதிரி வேலை வேணும் உன்னுடைய இன்டென்ஷன் உன்னுடைய தேவை அப்படிங்கிறத என்னென்னு லெஃப்ட் சைடில் எழுது அப்படின்னு அந்த பையன் என்னென்ன எழுதுகிற பாருங்கள் இந்த உலகத்தில் நான் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியை எனக்கு அலோவ் பண்ணும் ஸோ இதுதான் உனக்கு ஃபிக்ஸட் பொசிஷன் நீங்கள் தான் உட்காந்து வேலை செய்யணும்லாம் கிடையாது நான் எங்கே வேணாலும் போகலாம் ஸோ நான் நினச்சேன்னா நான் அந்த இடத்துக்கு போகணுன்னா நான் போனேன் அந்த கம்பெனி எனக்கு அப்படி ஒரு அலோவ் பண்ணும் ப்ராக்டிக்கல் அது நடக்காத விஷயம் ஆனால் அந்த பையன் அது வேணும்னு கேட்குறான் அவங்க அப்போ மாட்டேன் வேண்டானே சொல்லவே இல்லை எழுது அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் எங்கே நினைச்சேன்னாலும் நான் அந்த இடத்துக்கு போய் வேலை செய்கிறதுக்கு அந்த கம்பெனி எனக்கு அலோவ் பண்ணும் இது ஃபர்ஸ்ட் விஷயம் அடுத்தது எனக்கு வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட இன்னும் அதிகமாகவே எனக்கு வந்து சம்பளம் கிடைக்கணும் இது ரெண்டாவது மூணாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் நான் ஒர்க் பண்ணணும் ஒரு ஆறு மாதம் ஒர்க் பண்ணுவேன் அதிகபட்சம் ஒரு வருஷம் எனக்கு பிடிச்சிருந்தால் நான் அதிகமாக கண்டினியூ பண்ணிக்குவேன் அவ்வளோதான் இதுக்கு வந்து அந்த கம்பெனி எனக்கு அலோவ் பண்ணோம் அப்படின்னு சரி அதை எழுது அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவன் முதலாளிங்கிறதுக்காக அவன் சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்க முடியாது நான் தான் அந்த அவன் கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன் ஆனால் நான் தான் ஓனர் மாதிரி அந்த இடத்துல இருக்கணும் எனக்குன்னு லீட் பண்ணுறக்கு ஒரு டீம் வேணும் இப்படி தான் எனக்கு அந்த கம்பெனி இந்த அஞ்சு பாயிண்ட்டு எனக்கு வந்து இருக்கணும் அந்த இடத்துல இதுதான் என்னோட என்னுடைய இன்டென்ஷன் என்னுடைய தேவை அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் சரிங்களா இதெல்லாம் அந்த லெஃப்ட் சைடில் எழுதியாச்சு அவங்க அப்போ மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா அந்த ரைட் சைடு இருக்கும் இல்லையா என்ன அந்த ஜேன் எழுதி அந்த சுழி சுழியாக போட்டோம் இல்லையா அதுக்கு லெஃப்ட் சைடில் அந்த இன்டென்ஷன்ஸ் எல்லாம் எழுதிட்டோம் ரைட் சைடில் என்ன எழுதுறாங்கன்னா நம்மளுடைய இமோஷன்ஸ் அதாவது நல்லா பெறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த இமோஷன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து சோகமான ஒரு உணர்வுகள் அப்படிங்கிறது இந்த எள்ளளவும் அளவும் இந்த இடத்துல வரவே கூடாது ஸோ அந்த எலிவேட்டட் எமோஷன்ஸ் இதை நினச்சா அப்படின்னு நம்ம பொங்கணும் சந்தோஷத்தில் அந்த மாதிரி அப்போ எழுது இப்போ நீ இந்த அஞ்சு பாயிண்ட் உனக்கு தேவைன்னு எழுதுன இல்லையா இன்டென்ஷன் இது கிடச்சிதுன்னா நீ எப்படி இருப்பே அப்படிங்கக்கூடிய கூடியதுனுடைய அந்த இமோஷன்ஸ் வந்து இந்த இடத்துல எழுது அப்படின்னு அந்த பையன் எழுதுறார் எம்பவர்டு ஸோ எல்லா சக்திகளும் எனக்கு கிடைச்ச மாதிரி நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்கு உண்டான மாதிரி நான் விருப்பப்பட்டது எனக்கு கிடச்சதுன்னா எப்படி இருக்கும் பயங்கரம் அப்படி சாதிச்சுட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு எம்பவர்டு அதை வந்து எழுது அடுத்தது நான் வந்து என்னுடைய வாழ்க்கையே வந்து அப்படி உணர்ந்து காதலிச்சு என்னுடைய வாழ்க்கையை அனுபவித்து என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறது லவ் வித் மை லைஃபு அதை எழுது மூணாவது ஃப்ரீ சுதந்திரம் இந்த அந்த அஞ்சு பாயிண்ட் பார்க்கும்பொழுது நம்ம அப்பா அம்மா நம்ம வாத்தியார் முதல் கொண்டு எல்லாருமே என்ன சொல்லி தருவாங்க கிடச்ச வேலை செய்ய அப்படி தான் அக்செப்ட் பண்ணிக்கோ ஆனால் இந்த பையன் எழுதின அஞ்சு பாயிண்ட் என்றைக்காவது ஒரு நாளாவது நம்ம இப்படி இப்படியெல்லாம் நம்மளுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லி அந்த பையன் எழுதியிருக்கான் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ அது கிடைக்கும்போது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஃப்ரீடம் ஃப்ரீ அப்படிங்கிறது அதை எழுதணா நாலாவது விஷயம் கிரேட்ஃபுல்னஸ் நன்றி உணர்வு இது வந்து எனக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ எனக்கு கிடைச்சிதுன்னா எனக்கு இந்த சக்தி ஏதோ ஒரு வகையில் எனக்கு அது கிடைச்சிருச்சு ஏதோ ஒரு சக்தி மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு கிடச்சிருச்சோ அந்த அந்த விஷயத்துக்கு நான் நன்றி உணர்வோடு இருக்கேன் அப்படிங்கிறதை எழுதியாச்சு ஃபைன் இப்போ உங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னா இந்த பேப்பரை நீ தினசரி நீ பார்க்கணும்ப்பா அதுதான் அதுதான் ஒரே விஷயம் இப்போது இதை தினசரி பார்க்கும்போது நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னான்னா நீ மெடிடேஷன் பண்ணணும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நீ மெடிடேட் பண்ணணும் தினமும் மெடிடேட் பண்ணணும் அந்த உட்கார் மொழி நீ என்ன பண்ணுறேன்னா அந்த நமக்கு முன்னாடி சொன்ன அந்த மெடிடேஷன் மெத்தட்ஸ் தான் சொல்கிறேன் உன்னுடைய பாஸ்ட் ஐயோ இந்த பாஸ்ட் இதெல்லாம் நடந்துருச்சு இதுக்கு இப்படி ரிலேட் ஆகணும் இப்படி ரிலேட் ஆகணும் பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துடு என்னமோ நடந்து நடந்துருச்சு அது பரவாயில்ல அதை விட்டுரு அது அதை மாற்ற முடியாது அதை விட்டு பாஸ்ட்டை மறந்துடுவோம் ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்காலத்தினுடைய எதிர்பார்ப்பு பயம் அதையும் விட்டுருவோம் பிகாஸ் அங்கே என்ன போகுதுன்னு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை நினைப்பு நினச்சி பயந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த பாஸ்ட்டு இறந்த காலத்தை உள்ள இழுத்துருவோம் இது ரெண்டுமே உள்ளே இருந்ததுன்னா நிகழ்காலம் அப்படிங்கிறது நடக்காது நம்ம நினச்ச ஒரு இன்டென்ஷன் ஒர்க் ஆகாது ஸோ அதனால் பாஸ்ட்டு ஃபியூச்சர் இது ரெண்டையும் மறந்துடும் இப்போ நிகழ்காலத்தில் இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க அதுதான் நிதர்சனம் அதை மட்டும் மனசில் நினச்சிப்போம் நீ பாட்டுக்கு பெஸாம் அமைதியாக உட்காரு இரு உன்னோடைய எந்த எண்ணங்களும் அப்படியே உனக்கு இழாமல் அப்படி அமைதியாக உட்காரு ரிலாக்ஸ்டாக உட்கார் கம்ப்ளீட்டாக எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் அப்படி ரிலாக்ஸ்டாகரு இந்த ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது நீ என்ன பண்ணுறேன்னா உன்னுடைய உன்னை சுற்றி எதுவுமே இல்லை உன்னை சுற்றி வந்து முழுக்க முழுக்க ஒரு எனர்ஜி ஒரு சக்தி மையம் தான் உன்னை சுற்றி இருக்குது அப்படிங்கிறத நீ கற்பனை பண்ணும் எப்படி என்ன இந்த அந்த ஜேன்னு எழுதி அந்த நெல்நெலியாக அப்படி போட்டேன் அந்த நெல்நெலியாக போட்டது வந்து எனர்ஜி ஃபீல்டு இந்த ஜே அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நீயே நீ எப்படி அதை சுற்றி நெளியாக போட்டியோ அது போ அது போல் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஃபுல்லாக அந்த சக்தி வட்டம் உன்னை சுற்றி இருக்கிறதா நீ கற்பனை பண்ணிட்டு அப்படி அமைதியை உட்கார் எதுவுமே இல்லை என்னை சுற்றி அந்த முழு சக்தி வட்டம் தான் அப்படி இருக்குது அதை மட்டும் அப்படியே கற்பனை பண்ணிவிட்டு அமைதியாக உட்கார் உனக்கு என்ன நல்லா வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டியோ இன்டென்ஷன்ஸ் அது எல்லாத்தையும் நீ மனசில் அப்படியே ஒன்றிணைச்சி வச்சுக்கணும் அது கிடைக்கும்பொழுது நீ எப்படி சந்தோஷமாக இருந்த அப்படிங்கிறதையும் உன்னோடைய மனசில் ஒன்றிணைச்சி வச்சுக்கணும் இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா முழுக்க முழுக்க அந்த சக்தி மையத்தோடு நீ கனெக்ட் பண்ணுற அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு வந்துட்டு நீ என்ன நல்லா வேணும்னு நினச்சோ அது முழுசாக உனக்கு கிடைச்சது போலவும் அது கிடைச்ச உடனேயே நீ எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன்னு நீ எழுதின இல்லையா அந்த உணர்வுகளை முழுசு நீ வந்து உன்கிட்ட சேர்த்திக்கணும் அப்படியே நீ அந்த வாழ்க்கையை ப்ராக்டிக்கலாக நீ வாழணும் அந்த தியானத்தில் அமைதியாக வேறு எதையுமே யோசிக்காமல் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இது நீ வந்து உருவப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையாகவே நீ வந்து பர்டிகுலராக வாழ்கிற இதை மட்டும் பண்ணு இந்த பிரபஞ்சத்தில் நீ எதிர்பார்க்கறதுக்குண்டான ஒரு சக்தி கண்டிப்பாக ஒரு இடத்துல இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் ஃபியூச்சரில் அது எப்போ வரும் என்ன ஏதுங்கிறதுலாம் தெரியாது பட் இருக்கும் உன்னோட எனர்ஜியும் அந்த எனர்ஜியும் ஒரு கட்டத்தில் சிங்க் ஆகும் சிங்க் ஆகும்பொழுது அந்த ஃப்யூச்சர் உன்ன நாடி ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வந்துடும் நீ அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணோம் அவ்வளோதான் இது இன்றைக்கி நடக்கலாம் நாளைக்கு நடக்கலாம் நாளான்னைக்கு நடக்கலாம் ஆனால் நடக்கிற வரைக்கும் நீ பண்ணணும் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை அவங்க அப்பா சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டார் அந்த பையன் வந்து ரொம்ப சீரியஸாக இது பண்ணுறான் ஒரு மாதம் போகுது ஒரு மாதம் போகும்பொழுது திடீர்னு மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் கால் வந்தோடனே அப்பா நான் யூஎஸ் வந்து இறங்கிட்டேன் என் கையில் சுத்தமாகவே காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஃபோன் கால் வருது இப்போ ஒரு தகப்பனுக்கு என்ன மனசில் தோணும் சின்ன பையன்தான் ஃப்ரீடமாக இருக்கா அதெல்லாம் ஓகே பட் இருந்தாலும் ஒரு அப்பாவுக்கு மனசில் என்ன இருக்கும் ஐயோ பையன் காசு இல்லாமல் இது பண்ணுறானே அவர் அவர் சொல்கிறாரு தகப்பனான என்னுடைய உணர்வு விட உணவு பிரச்சனைடா நான் நான் காசுண்டா உனக்கு சரியாகிற வரைக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம்டா நீ வந்துட்டு பார்த்துக்கலாம்டா இதை சொல்கிறதுக்கு தகப்பனான என்னுடைய மனது வந்து தூண்டுது என்ன ஆனால் ஒரு ஆசிரியனாக இருக்கக்கூடிய நிறத்தில் என்னுடைய மனசு என்ன தூண்டுதுன்னா அப்படியா சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைடா ஆனால் நான் சொன்னது என்னென்னா அந்த ஆசிரியருடைய புத்தி தான் எனக்கு போச்சு அப்பாங்கிற அந்த புத்தி வந்து அப்படியே நான் மட்டுப்படுத்திட்டேன் அந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைல்ல சரியாக போயிருடா நான் சொன்னேன் அந்த மெடிடேஷன் தொடர்ந்து பண்ணிகிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு எனக்கு தான் பட் இருந்தாலும் அதுதான் அவனுக்கு உண்மையாலுமே இப்போ தேவை ஏன்னா இப்போ அவன்கிட்ட காசு இல்லை வேலையும் இல்லை அந்த மெடிடேஷன் இப்போ அவன் பண்ணும்பொழுது எப்படி பண்ணுவான் அந்த ஒரு மாதம் கூட ஜாலியாக இருந்துட்டு வந்துட்டான் இங்கே யோசிச்சு வந்துட்டான் இப்போ எதுவுமே பொழுது அந்த மெடிடேஷன் வந்து இன்னும் பயங்கர ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட்டாக பண்ணுவான் இப்படி பண்ண ஆரம்பிக்கிறான் அவன் பண்ணும்பொழுது என்னாகுது ஒரு நாள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக போகிறான் எங்கே போகிறான் அந்த காலேஜ் மேட்ஸ் அவங்களை மீட் பண்ணுறதுக்காக போகும்பொழுது அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை சாண்டா பார்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு இந்த ஸ்னோ போர்டிங் பனிசருக்கு இருக்குது பார்த்தீங்களா அது விளையாடுறதுக்கு போவாங்களாமா அப்போது ஒரு நாலு வார விடுப்புக்கு அங்கே போகிறாங்க மறுபடியும் ஒரு ஒரு மாதமாக இப்படி போகிறாங்க போகிற வரைக்கும் அந்த பையன் தொடர்ந்து அந்த மெடிடேஷனை டெய்லியும் பண்ணிகிட்டே தான் இருக்கான் அப்படி அந்த ஃபுல் ஃபோக்கஸ்ட் இருக்கான் எனக்கு வேணுங்கிறது அந்த வாழ்ந்த மாதிரியும் அவன் வந்து தினசரி தினசரி ஒரு நாள் விடாமல் அதை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கான் அந்த நாலு நாள் வந்து சருக்கெல்லாம் போய் நாலு வாரம் பனிசருக்கெல்லாம் போயிட்டு வர்றாங்க போயிட்டு வந்தோன்னே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க இவர் திருப்பியும் சேட்டா பார்புரை வரும்பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த சர்ஃப் போர்டெல்லாம் விற்கக்கூடிய ஒரு கடை இருக்குது அந்த கடைக்கு வந்து இந்த பையன் போகிறான் யார் ஜேஸ் இந்த பையன் போகிறான் போகும்பொழுது ஃபார்ச்சுனேட்டாக அந்த இடத்துல ஒரு ஆள் இந்த வேர்ல்டு ஃபேமஸ் இன்ஜினியர் என்ன இன்ஜினியர் அப்படின்னு சொன்னால் இந்த சர்ஃப் போர்டில் அந்த ஃபின்னு சொல்லுவாங்களே இந்த மீனுக்கு இப்படி இது இருக்கும்ல கையாட்டை ஸோ அந்த சர்ஃப் போர்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி ஊசியாட்டு வரும் அதுக்கு பேர் ஃபின்னு அதை டிசைன் பண்ணுற ஒரு ஆள் வந்து வேர்ல்டு ஃபேமஸான ஒரு ஆள் இன்ஜினியர் அந்த இடத்துல இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேச என்ன எதுன்னு அப்படி இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது ஓ நீ இவ்வளோ பெரிய ஆளா சரி நானும் இந்த மாதிரி ஒரு ஆளை தான் இருக்கேன் நீ வந்து என் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு இந்த பையன் அந்த அஞ்சு விஷயம் சொன்னான்ல எனக்கு வந்து இந்த உலகம் ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணும் அந்த அஞ்சு விஷயம் அந்த அஞ்சு விஷயத்தை கிட்ட நான் இப்படி தான் இருக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னேன் ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா முழுசும் பொறுப்பும் கம்பெனி என்னோட தான் ஆனால் முழு பொறுப்பும் இவங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன் நீ வந்து ஒரு வருஷம் டைம் எடுக்கிறியா ஆறு மாதம் டைமாக ஒரு வருஷம் டைமா அதுக்கு முடிச்சுட்டு நீ வரும்போது எங்கிட்ட ரிசல்ட் பார்க்க வரணும் தான் எனக்கு வேற எந்த தேவையும் இல்லை எனக்கு தேவை ரிசல்ட் உன்னுடைய ஃபுல் ஃப்ரீடம்ல நீ இருந்துக்கோ அப்படின்ட்டு இந்த பையன் எதிர்பார்த்தது இந்த பையன் கேட்டது கேட்டதற்கு ஏற்றார் போலவே அப்படி முழுசும் அமைஞ்சிருச்சு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு என் பையன் உலகம் முழுசும் சுத்தறான் அவனுக்கு பிடிச்ச அதே சர்ஃப் போர்டிங்கை தான் பண்ணிக்கிட்டே இருக்கான் இந்த இந்த கண்ட்ரி போனால் நினச்சா போகிறான் அந்த கண்ட்ரி நினச்சா போகிறான் கேட்டால் டெஸ்டிங்கிறானுங்க எல்லாம் போகிறான் ஜாலியாக இருக்கான் சம்பளத்துக்கு ஆச்சு அவனுக்கு கீழே ஒரு டீம் ஆச்சு பயங்கர ஃப்ரீடமோட இருக்கான் அவன் எதிர்பார்த்தது எல்லாமே முழுக்க முழுக்க அவனுக்கு அப்படியே கிடச்சிருச்சு இது எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நீங்கள் நான் தான் இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை முழுக்க மறந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பொருள் மேலே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே இருக்கக்கூடிய கவனங்களை முழுசு மறந்துட்டு நான் உடல் இல்லை நான் எந்த விதமான பொருளும் இல்லை இந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லை அந்த ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையில் முழுக்க முழுக்க நீங்கள் இருந்து அந்த சக்தி மையத்தை நீங்கள் ஊட்டி உங்களை நீங்கள் வளர்த்திக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு எதிர்காலத்தை இதுதான் எதிர்காலம்னு நீங்கள் முடிவு பண்ணினதை பண்ணினார் போலவே நீங்கள் வந்து அதை வந்து உங்களால் சாதிச்சு உங்களால் கொண்டு வர முடியும் ஸோ ஆம்னி பிரசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடிய நம்ம இறைவன் அப்படி சொல்லுவோம்ல நம்ம அந்த மாதிரி ஆகணுங்கிறாங்க இது ஒன்றும் கஷ்டம் இல்லை தியானத்தில் ஈஸியாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அவர் பண்ணுனதுக்கு நிறைய பேர் ஆட்கள் உண்டு இது போல் தொடர்ந்து பண்ணி 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 உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் முதல் கொண்டு வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் முதல் கொண்டு சாதித்தவர்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து என்னுடைய பையன் வரைக்கும் எல்லாமே உண்டு அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட எதிர்காலத்திற்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பார்க்குற பொண்ணு முடிச்சிட்டார் செம்ம பவர்ஃபுல்லாக இருந்தது அந்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் பொழுது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு உண்மையிலுமே என்ன தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அது எப்படி சாதிக்கிறது உண்டான வழியும் தெரிஞ்சது இல்லைங்களா இதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக இன்னும் ரிஃபைண்ட்டாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பட் ஸ்டில் இப்போவே நான் புரியிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன் நான் அவரும் புரியிற மாதிரி தான் சொல்லியிருக்கார் ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இதுக்குண்டான இன்னும் ரிஃபைண்டாக அந்த மெத்தட் அப்படிங்கிறத பார்ப்போம் ரைட் ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டே வந்திருக்கணும் அப்புறம் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரசியமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் திறந்து இயந்திரங்கள் நான் அவங்க எடுத்து தலந்து பண்ணேன் நன்றி